வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி ரசம். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ரசம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஒரு ரொம்ப சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு ரொம்ப தண்ணியாக ஒரு கப்பு புளி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கலாம். 15 குட்டி ஸ்ட்ராபெரிஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்ருக்கேன். அதோட ஒரு தக்காளி பழம், பழுத்த தக்காளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயத்துக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் கீறினது, அதுக்கப்புறமா 5 பல்லு பூண்டை வந்து ஜஸ்ட்டு லேஸாக இடிச்சுட்டு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா பூண்டு சேர்த்துக்க வேண்டாம். இதோட 2 பிஞ்சு பெருங்காயம். இதெல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா இந்த புளி தண்ணி வந்து ஒரு கப்பு நம்ம தின்ன கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட 2 டீஸ்பூன் ரசம் பொடி சேர்த்துக்கலாம். ரசம் பவுடரோட 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் ரசம் பொடிக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட வந்து போட்டுக்கலாம். 2 ரெசிபியுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கோடு கொடுக்குறேன், பாருங்கள். இது நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பியூரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வடிகட்டிட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப பல்பியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதோட நான் இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப தின்ன துவரம் பருப்பு வச்சு தண்ணி, பருப்பு தண்ணி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வந்து குக் ஆகி அது வந்து ஓரத்துலலாம் நுரைச்சுட்டு வரட்டும். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் நுரைச்சுட்டு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொதி விட வேண்டாம். நல்லா நுரைச்சிட்டு அப்படியே லேஸாக பொங்குற மாதிரி வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் வந்து நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம். ஒரு குட்டி பேனில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் சேர்த்து தாளிக்கிறது ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த கடுகு பொரியிற வரையிலும் நம்ம நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம ரசத்தில் வந்து போட்டுடலாம். அந்த பேன்லேயும் கொஞ்சம் ரசம் விட்டு அதையும் வந்து சேர்த்து பாக்கி ஒட்டிகிட்டு இருக்கிற கடுகு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடுங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசம் பொடி இல்லாட்டினா வந்து சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடி போடுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு வந்து நல்லா ஃப்ரெஷ் பெப்பரை நல்லா நுணுக்கிட்டு அதை வந்து டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்ணும்போது போடுங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். மிளகோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து சூடான சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் சூப் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராபெரி ரசமோட டீட்டெயில்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.